வெல்கம் டு சேனல். நான் வசு. ஸோ மை மிஸ்டேக் அஸ் ஆஸ்பிரன்ட் சீரீஸோட தேர்ட் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஆஸ்பிரண்ட்டாக பிகினராக உள்ள வந்தப்போ பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பை பற்றி தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்க, மேபி உங்களில் நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா தப்பு வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அட்லீஸ்ட் இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தது என்ன தப்பு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்க் எக்ஸாம் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போய் ஒரு ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்லேயே இருந்துச்சு, நமக்கு வருமா வராதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்லேயே வந்து இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வரனால வந்து நல்ல அட்டம்ப்ட் கொடுத்துருந்தாலும் நிறையா பேர் நிறைய அட்டம்ப்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து கட் ஆஃப்ன்றது வந்து ஆவரேஜ் அட்டம்ப்டை பொறுத்து தான் வரும் அப்படின்றத பிற்காலத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் அப்போ பிகினராக உள்ள வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அட்டம்ப்ட் சொல்கிறாங்கப்பா இவங்க தான் பாஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து இருப்பேன். ஸோ நிறையா சேனல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல இவ்வளோ மேலே போட்டுருந்தீங்க கான்ஃபிடண்ட்டாக படிங்கன்னு வாங்க. நீங்க எப்படி அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன திட்டுறீங்களா, இவ்வளவு கம்மியா சொல்றாங்க, இவ்வளவு எல்லாம் வாய்ப்பே கிடையாது, சும்மா மோட்டிவேஷன் பண்றதா சொன்ன மாதிரி அந்த மாதிரி நான் அப்ப வந்து நிறைய சேனல்ஸ் பார்த்து திட்டிட்டு அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறேன். ஃபைனலா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆனா புதுசா வந்தப்ப நமக்கு வந்து ரொம்ப கம்மியா போட்டிருக்கோம் வராது அப்படின்ற மாதிரி வந்து படிக்கவே மாட்டேன். ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்ல மெயின்ஸ் வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஸோ ரிசல்ட் வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எக்ஸாம் கிளியர் ஆகும், சம்டைம்ஸ் கிளியர் ஆகாம போகும். ஸோ கிளியர் ஆகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 10-15 நாள் தான் டைம் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு மாங்கு மாங்குன்னு கரண்ட் ஆஃபீஸ் போய் படிச்சுட்டு வேற எதுவுமே படிக்காம அப்படியே போய் எக்ஸாம் பேப்பர் ஆகும், எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்தோடனே வந்து அப்பாடா இந்த ப்ரிலிம்ஸாக நம்ம கிராக் பண்ணணும்டா அப்படியே வந்து அடுத்து வந்துச்சு. அடுத்த ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பேன். அடுத்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆக மாட்டோமா கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டே மெயின்ஸ்க்கு படிக்க மாட்டேன். அடுத்த எக்ஸாம் ரிசல்ட் வரும், பாஸ் ஆனா அந்த 15 நாள் வந்து மெயின்ஸுக்கு, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம். ஸோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 months வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு 6 months அப்புறம் திரும்பி பார்த்தா நான் யோசிச்சது வந்து மெயின்ஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்றது டைம் ரொம்ப 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 கம்மி. எப்பெல்லாம் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும் அப்போ ஜஸ்ட் ஒரு 10-15 days மட்டும் தான் வந்து மெயின்ஸ்க்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இருக்கப்ப எனக்கு வந்து தோணுச்சு நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும் தான், ஓகே அது வந்து கரெக்ட் தான். ஆனால் ப்ரிலிம்ஸ் மட்டும் பாஸ் ஆனால் நமக்கு வேலை தரப்போகிறது கிடையாது, மெயின்ஸ் நம்ம பாஸ் ஆனால் நமக்கு வேலை. அப்புறம் மெயின்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன் நம்ம ரொம்ப 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 கம்மியாக பண்ணணும், எப்படி மெயின்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த ஒரு தப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்க, இப்பயும் கூட எடுத்து ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு 1-1.5 years ஆயிரும். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு படிச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வந்து எடுக்கும். எனக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கிளியர் பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சைமல்டேனியஸாக படிக்கிறதா ஒரே வழி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து ஒரு 6 months அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய எக்ஸாம் எழுதி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக உள்ள வரீங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக வந்து நீங்கள் கேட்கலாம், சார் ப்ரிலிம்ஸே வந்து பாஸ் ஆகலைன்னா எப்படி சார் வந்து மெயின்ஸ்க்குலாம் படிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். பட் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு நீங்கள் படிக்கணும். ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் பாஸ் ஆகணும்னா மெயின்ஸுக்கும் நீங்கள் நிறைய டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிங்கனா மெயின்ஸ்க்கான ஹை லெவல் சம்ஸ், மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், மெயின்ஸ்க்கான மார்க்னு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் பண்ண முடியும். உங்களை ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான லெவல் சம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கான மார்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான சம்ஸ், மெயின்ஸ்க்கான மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியே வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரை கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிடலான்றப்போ. அப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கிட்டு ப்ரிலிம்ஸ் வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 10-15 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணீங்கன்னா ப்ரிலிம்ஸும் அடிச்சு வைக்கலாம், மெயின்ஸ் வந்து அடிச்சு வைக்கலாம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து நிறைய இருக்கும், மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக. மெயின்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மெயின்ஸ் ஈஸியாக இருக்கும். இங்கெல்லாம் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேரே பண்ணுறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ரிசல்ட் வந்தப்பறம் படிக்கிறது அந்த மாதிரி கொஞ்ச நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அதனால் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்லேயே பேங்க் எக்ஸாம் உங்களை வந்து கிராக் பண்ணிட முடியும். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்றது என்னன்னா ப்ரிசர்வ் யுவர் மைண்ட் செட் அட் எனி காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 1 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான அவுட்புட், அவ்வளோ சூப்பரான அவுட்புட்டு, சம்டைம்ஸ் நம்ம நினைச்சதோட எதிர்பார்க்காத பெரிய அவுட்புட் கூட வந்து கிடைக்கும். ஸோ நானுமே நிறைய எக்ஸாம்ஸ்லாம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அப்படியே நைட் வரைக்கும் கரண்ட் அஃபேஸ் படிச்சுக்கிட்டு அப்படி வந்து பஸ்ஸில் போகிறப்ப கூட கரண்ட் அஃபேஸ் சில பேர்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த லைனில் நிற்கிற வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பரபரப்பாக போய் இருந்த எக்ஸாம் எதுவுமே வந்து எனக்கு வந்து கிடைக்கல. நான் லாஸ்ட்டாக கிளியர் பண்ண ஐபிஎஸ் போய் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த டைம் ட்ரை பண்ணி பாவோ அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸுக்கு முதல் நாள் வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு 2 friends வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போயிட்டோம். போயிட்டு வந்து நைட்டு
வந்துட்டு ஃபுல்லாக பயங்கர பார்ட்டினா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் ஸ்கூலில் நடந்த கதை அது இது அந்த சார் இது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட் நல்லா கிரியேட் பண்ணிட்டு போய் ப்ரிசர்வ் பண்ணிட்டு போனால அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக வந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் நினச்சதோட சூப்பராக நான் அட்டம் வந்து கொடுத்துட்டு வந்தேன். கரெக்டாக பேசலாம் நல்லா போச்சு. நிறையா குவான்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத அளவு நிறைய அட்டம்ஸ்லாம் அதனால வந்து கொடுத்துட்டு வர முடிச்சு. ஸோ அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுங்கள். எக்ஸாம்க்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி எந்த விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிடாமல் ரொம்ப காமன் கம்போஸ்டாக என்ன கேட்டால் அதனால நான் எல்லா லாஸ்ட் மினிட் வீடியோஸ்க்கு வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். லாஸ்ட் மந்த் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளில போங்க, எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு போங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ கடைசி நேரம் வரைக்கும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காமல் இந்த லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து நல்லா வந்து இப்போ நமக்கு ஐவிபிஎஸ் கிளர்க் கூட வரும்போது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ப்ரெஷர் பண்ணாமல் லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமாக இருந்தமே நீங்கள் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகி பாருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சதோட சூப்பராக வந்து எக்ஸாம் வந்து பண்ணி வருவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்புறேன். ஸோ இந்த சீரியஸாக எதுக்காகனா நான் பிகினராக இருந்தப்போ பண்ண தப்பெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதை பண்ணனால எனக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட வந்தாயிருச்சு. ஸோ நீங்கள் அதை பண்ணலனா என்னோட சீக்கிரமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது மெயினாக சீரியஸ். ஸோ தொடர்ந்து வந்து இந்த சீரியஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ மறக்காமல் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுத்து வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.